கண்டிப்பா அவரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்டா அவரை பார்த்திருக்கோம், இந்த படத்துல கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா பாக்கலாம். அவரை ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் இந்த படம். ஒன் டைம் வாட்சபிள் கண்ணம் படம். பஃபுன் மூவி வந்து டோட்டலாவே வந்து டைரக்டரோட மூவி. ஏன்னா வைபோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளவு சீரியஸான கேரக்டர் நம்ம பண்ணி பாத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால நல்லா பண்ணியிருக்காப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் தான். ஸோ இது வந்து ஒரு நாடக கலை சம்மந்தப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷ் நாராயணன் பெரிய பிளஸ். மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ப்ரோ பஃபுன்ன்ற டைட்டிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா படம் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பஃபுன் அப்படின்றதுனால ஓகே இது காமெடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்துருப்பாங்க. ஆனா அந்த ஓப்பனிங் காமெடியா அந்த ஒரு கேரக்டரை காமிச்சிட்டு ஒரு ஆக்ஷன் படமா இருந்தா எப்படி இருக்கும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் போர்ஷனா காமிச்சிருக்காங்க. படம் வந்து த்ரில்லர் மூவி, இது வந்து காமெடி மூவி. ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே வந்து பார்க்கும் போது காமெடி மூவின்னு தான் நினைச்சோம். ஆனா இது காமெடி கிடையாது, த்ரில்லர் மூவி. இது த்ரில்லர் மூவி. ஸோ ஆனால் கதை நல்லா எடுத்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. படத்தோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் அவர்களோட வந்து பிஜிஎம் சூப்பரா இருக்கு, சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வைபோ வந்து நம்ம இந்த படத்துல டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கலாம். இவர் அசோக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, நல்லா 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 இருக்கு, புரியல சூப்பரான